யாரோ ஒருவன் தீப்பந்தத்தை கையிலே ஏந்தி கொண்டு சுவட்டிலே எதையோ கிழக்கிக் கொண்டிருக்கிறார். அது சந்தோஷ் நாராயணன் தற்காலத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இசை புரட்சியை நான் ஒரு கலக குரலாகத்தான் பார்க்கிறேன். இந்த வரிதான் என்னை உலுக்கியது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அந்த பாடலை கொண்டாடுகிறது. வாழ்ந்தூக்கி கர்ணன் விரைவில் வருவான். ஒரு மனிதன், ஒரு இனத்தினுடைய மக்கள், அந்த மண்ணின் மகன், ஆனால் அவன் எங்கள் குடும்பத்தில் ஒருவன். அனைவருக்கும் வணக்கம். மனித மனங்களினுடைய உணர்வுகளை அசைத்து பார்ப்பதற்காக இசைக்கப்படுவதுதான் இசை. ஒரு சமூகத்திலே ஒரு பாடல் கொண்டாடப்படுவது நமக்கொன்றும் புதிது அல்ல. ஒரு பாடல் ஏன் கொண்டாடப்பட வேண்டும்? அந்த பாடலினுடைய வரிகளுக்காக ஒரு பாடல் கொண்டாடப்படலாம். அந்த பாடலினுடைய இசைக்காக ஒரு பாடல் கொண்டாடப்படலாம். அந்த பாடலை பாடிய பாடகரின் குரலுக்காக ஒரு பாடல் கொண்டாடப்படலாம். ஆனால் மாரி செல்வராஜ் இயக்கத்திலே கர்ணன் திரைப்படத்தில் இருந்து கண்டா வரச்சொல்லுங்க என்று சமீபத்திலே ஒரு பாடல் வெளியானது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அந்த பாடலை கொண்டாடுகிறது. ஒரு சில இசை ஞானிகள் மட்டும் இந்த பாடலிலே நாட்டுப்புற பாடலுக்கான தன்மை இல்லை, எனவே இது சராசரியான பாடல்தான் என்று புறம் தள்ளுகிறது. அது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எண்ணளவில் இந்த பாடல் எனக்கு ஏற்படுத்திய உணர்வுகளை நான் இந்த காணொளியின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பாடலினுடைய முதல் காட்சியிலே மதுரை ராம்ஜி ஸ்டுடியோஸுக்கும் தேக்கம்பட்டி சுந்தரராஜனுக்கும் மாரி செல்வராஜ் நன்றி தெரிவிக்கிறார். இந்த நன்றி தெரிவித்தல் என்பது உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு சமூகத்தினுடைய இசை என்பது அந்த சமூகத்தினுடைய மேட்டுக்குடியிடம் இருந்து வெளிவரக்கூடிய இசை அல்ல. உள்ளபடியே ஒரு சமூகத்தினுடைய உண்மையான இசை என்பது அந்த சமூகத்தின் அடித்தட்டு மக்களினுடைய உணர்வுகளில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த இயல்பான மக்கள் இசைதான் உள்ளபடியே உண்மையான இசையினுடைய ஆன்மாவை கொண்டிருக்கிறது. அந்த இசையைத்தான் மாரி செல்வராஜ் நாடியிருக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்த குரல் இருக்கிறது அல்லவா, அந்த கிழக்குடி மாரியம்மாளினுடைய குரலிலே சூரியனும் பெக்கவுல்ல, சந்திரனும் சாட்சி இல்ல, பாதகத்து பெத்த புள்ள, பஞ்சந்தின்னு வளர்ந்த புள்ள என்ற குரலை நாம் கேட்கும் பொழுது நாம் எல்லோருக்கும் ஊரிலே ஒரு ஆட்சி இருப்பார். அந்த ஆட்சியினுடைய குரலிலே ஒரு பேரன்பும் அதிகாரமும் கலந்து இருக்கும். அந்த அதிகாரமும் அன்பும் இணைந்த அந்த வெண்கல குரல் உள்ளபடியே நம்மை உலுக்குகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அடுத்தபடியாக சந்தோஷ் நாராயணனுடைய இசை. இன்றைக்கு நாம் எல்லோரும் இளையராஜாவை இசை ஞானி என்று போற்றி மகிழ்கிறோம். ஆனால் சந்தோஷ் நாராயணன் தற்காலத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இசை புரட்சியை நான் ஒரு கலக குரலாகத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த சமூகத்தில் நசுக்கப்பட்ட நாட்டுப்புற இசை கலைஞர்களை தேர்வு செய்து அவர்களுடைய இசையை இந்த சமூகத்திற்கு அங்கீகாரத்தோடு காட்டுவது இருக்கிறது அல்லவா, அதைத்தான் நான் இசை புரட்சி என்று பதிவு செய்கிறேன். அதை தாண்டி இந்த பாடல் தாங்கி இருக்கக்கூடிய வரிகள் உள்ளபடியே மாரி செல்வராஜ் எழுதிய மறக்கவே நினைக்கிறேன், தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள், இந்த இரண்டு நூல்களையும் வாசித்து உள்ளபடியே நெல்லையில் இருந்து வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்மை உலுக்கக்கூடிய எழுத்துக்கள் தான். உள்ளபடியே எங்கள் ஐயா அறிஞர் தோப்பா மட்டும் இருந்திருந்தால் மாரி செல்வராஜ் இந்த பாடலிலே பயன்படுத்திய நான்கு வரிகளை உச்சி நுகர்ந்து பாராட்டியிருப்பார். இந்த நான்கு வரிகள் என்னவென்றால், ஊரெல்லாம் கோயிலப்பா, கோயிலெல்லாம் சாமியப்பா, ஒத்த பூடங்கூட இல்லையப்பா, எங்க குடும்பத்துல ஒருத்தனப்பா. முதல் இரண்டு வரி, ஊரெல்லாம் கோயில்கள் இருக்கிறது, கோயிலெல்லாம் சாமிகளும் இருக்கிறது, ஆனால் அந்த கோயில்களும் சாமிகளும் யாருக்குரியது? தமிழரினுடைய சிறுதெய்வங்களை எல்லாம் துரத்திவிட்டு பார்ப்பனிய சூழ்ச்சியால் இங்கே புகுத்தப்பட்ட பெருந்தெய்வங்களினுடைய கோயிலாக இவை அனைத்தும் மாறியிருக்கிறது. இந்த வரிகளை நுட்பமாக தொட்டு செல்லக்கூடிய அந்த கருத்து ஆழம் உள்ளபடியே மாரி செல்வராஜுக்கு இருந்திருக்கிறது. அடுத்த இரண்டு வரியிலே சொல்லுகிறார், ஒத்த பூடங்கூட இல்லையப்பா, எங்க குடும்பத்துல ஒருத்தனப்பா. இந்த வரிகள் தாங்கி இருக்கக்கூடிய பொருள் ஆழம் இருக்கிறது அல்லவா. பூடம் என்ற ஒரு சொல்லுக்கான பொருளை நம்மால் ஒரு மணி நேர உரையாக நிகழ்த்த முடியும். ஏனென்று சொன்னால் தமிழரினுடைய மரபை, தமிழரினுடைய நாட்டார் வடக்காற்றியல் நோக்கிலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே தமிழரினுடைய சிறுதெய்வ வழிபாட்டை இரண்டாக நம்மால் பிரிக்க முடிகிறது. ஒன்று உருவ வழிபாடு, மற்றொன்று உருவம் இல்லாத வழிபாடு. இந்த உருவம் இல்லாத வழிபாட்டிலே மரங்களை தமிழர்கள் தெய்வமாக சிறுதெய்வமாக வழிபடுகிறார்கள். இந்த தமிழர்கள் கொண்டாடக்கூடிய சிறு தெய்வங்களான கருப்பணசாமியும் ஐயனாரும் பேச்சியம்மனும் யார்? ஒரு இனத்தை, அந்த இனத்தினுடைய மக்களை பகையிடமிருந்து, துன்பத்திடமிருந்து, துயரத்திடமிருந்து காக்கக்கூடிய காப்பு நடவடிக்கையை செய்பவர்களைத்தான்
தமிழர்கள் சிறு தெய்வங்களாக வழிபட்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய நினைவாக, அவர்களை நினைவு கூறுவதற்காக மரங்களை தமிழர்கள் சிறு தெய்வமாக வழிபடுகிறார்கள். அதை தாண்டி நட்ட வைத்த குத்து கற்களை எல்லாம் மனிதர்கள் தமிழர்கள் சிறு தெய்வமாக வழிபடுகிறார்கள். அது இல்லாமல் எதுவுமே இல்லாத பீடங்களையும் தமிழர்கள் சிறு தெய்வமாக வழிபடுகிறார்கள். இந்த பூடம் என்ற சொல் ஒரு 1-2-3 அடிக்கு ஒரு உயரிய ஒரு கல்லை வைத்து, அந்த கல்லை குத்த வைத்து இருக்கக்கூடிய அந்த கல்லை சிறு தெய்வமாக வழிபடக்கூடிய வழக்கத்திற்கு தான் பூடம் என்று பெயர். ஆக கர்ணனை மாரி செல்வராஜ் எப்படி காட்சிப்படுத்துகிறார் என்றால், ஒத்த பூடம் கூட இல்லையப்பா, அவனை வழிபடுவதற்கு ஒத்த பூடம் கூட எங்களிடம் இல்லை, ஆனால் அவன் எங்கள் குடும்பத்தில் ஒருவன், இந்த வரிதான் என்னை உலுக்கியது. உள்ளபடியே இந்த இந்த ஒட்டுமொத்த பாடலினுடைய உயிர் கலை இயக்குனர் ராமலிங்கத்தினுடைய கரங்களில் இருந்து வெளிவந்தது. இந்த பாடலினுடைய துவக்கத்திலே யாரோ ஒருவன் தீப்பந்தத்தை கையிலே ஏந்தி கொண்டு சுவற்றிலே எதையோ கிறுக்கி கொண்டிருக்கிறார். அதன் பிறகுதான் அவருடைய முகத்தை பார்த்த பிறகு எனக்கு தெரிந்தது அவர்தான் கலை இயக்குனர் ராமலிங்கம் என்று. இந்த பாடலை எப்படி வேண்டுமானாலும் மாரி செல்வராஜ் காட்சிப்படுத்தி இருக்கலாம். கர்ணனை பல வர்ணங்களில் ரஞ்சித்தை போல் அவரும் படைத்திருக்கலாம். ஆனால் இருள் சூழ்ந்த அந்த பகுதியிலே பறை இசையிலே ஒட்டுமொத்த நம்முடைய உணர்வுகளும் கூத்தாட, அந்த கடைசி நொடியிலே கொம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு இசைக்கருவி வாசிக்கப்படும், அந்த பறையும் கொம்பும் சேர்ந்து நம்மை உலுக்கும் போது சரியாக கர்ணனுடைய முகம் அந்த கிறுக்கல் ஓவியமாக மாற்றம் அடைகிறது. இருளை கிழித்து கொண்டு அந்த தீப்பந்தத்தினுடைய வெம்மையால் கரையாக கர்ணன் ஒரு படிமமாக மாறுகிறார். அந்த படிமம் உள்ளபடியே பார்க்கக்கூடிய எல்லோரையும் உலுக்குகிறது. நிச்சயமாக அது மேலவளவு சம்பவமாகத்தான் இருக்கும் என்று நாமும் யூகங்களின் அடிப்படையில் பார்க்க முடியும். ஆனால் இந்த பாடல் தாங்கி இருக்கக்கூடிய அந்த படிமத்தினுடைய தாக்கம் நம்மை உலுக்குகிறது. இந்த பாடலினுடைய வடிவம் ஒப்பாரி பாடலையும் அடைப்பு பாடலினுடைய இணைப்பாகத்தான் இந்த பாடலை நான் பார்க்கிறேன். அடைப்பு பாடல் என்பது ஒரு மனிதன், ஒரு இனத்தினுடைய மக்கள் அந்த மண்ணின் மகன் துயரத்திலே வறுமையிலே வாடும் பொழுது தன்னை காப்பதற்காக தன்னுடைய முன்னோரான சிறு தெய்வத்தை அழைக்கக்கூடியதுதான் அடைப்பு பாடல். ஒப்பாரி பாடல் என்பது ஒருவனுடைய மரணத்தின் தருவாயிலே தன்னுடைய பிரிவை, ஆற்றாமையை, வலியை வெளிப்படுத்தக்கூடியது. இந்த கண்டா வர சொல்லுங்க என்ற பாடல் ஒப்பாரி பாடலினுடைய வடிவத்தையும் அழைப்பு பாடலினுடைய அந்த உயிரையும் உள்வாங்கி இரண்டினுடைய இணைப்பாக வெளிவருகிறது. இறுதியிலே அந்த மாரியம்மாளினுடைய குரல் எப்படி பாடுகிறது தோழர்களே, அந்த குரல் நம்மை உலுக்கி போடுகிறது. வாளெடுத்து நிற்கும் போது அவனோடு போட்டி போட எவனுமில்லை என்று எழுதக்கூடிய மாரி செல்வராஜின் எழுத்து, வாழ்தூக்கி கர்ணன் விரைவில் வருவார், தன்னுடைய உயிரை கொடுத்து தன் இனத்தை காத்த கர்ணனுடைய வரலாறு இன்றும் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அப்படியே இருக்கும், கர்ணன் நமக்காக நம்மில் இருந்து வாழ்தூக்கி நிற்பான் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.